தினமலர் நேருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டோபமைன் தீரோடைய டேரக்ஷனில் ரெடியாக இருக்குது அவர் தான் இந்த படத்துடைய ரைட்டர் டேரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட்டும் கூட எடிட்டிங்காக அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் ஒரு கொலை சம்பவம் போகுது அந்த கொலையை செய்ய போகிறது யார் இந்த படத்தில் நிறைய ஃப்ளாட் மெம்பர்ஸை காட்டுறாங்க அந்த எல்லா ஃப்ளாட் மெம்பர்ஸுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனை கொலைக்கான ஒரு மோட்டிவ் குள்ளே கொண்டு போக போகுது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை பயங்கர த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்திருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க விஜய் நடிச்சிருக்காரு விபிதா நடிச்சிருக்காங்க நிக்கிலா சங்கர் நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய டேரக்டர் தீரோ நடிச்சிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காருன்றதில்ல சந்தைக்கு மேல் அண்ட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுன்றது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வில்லனாக இருக்குது அது சுற்றி இருக்க மனுஷங்களும் எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ஒரு அம்மா ஒரு பையன் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆகுது ஏன்னா ஒரு அம்மா என்ன நடந்தாலும் குழந்தைய குழந்தையாக தான் பார்க்குறாங்க அந்த பாயிண்ட் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அண்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடியே உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம நிறைய வெவ்வேறு கதைகள் பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நிற்கிற ஒரு படத்தை பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு ட்ராவலில் பொழுதும் இந்த கதைகளை ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன சொல்லணும் எக்ஸாம்பிள் இப்போ தொடர்ந்து ஆன்லைன் கேம்ஸ்லாம் விளையாடி காசை இழந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு ஃபேமிலியே அழிஞ்சு போகுது அதை காட்ட ஒரு விஷயமா இருட்டும் இன்னொரு ஒரு பாயிண்டில் தொடர்ந்து குழந்தைங்க அந்த கேம்ஸ் மேலே ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும் அதை அதை காட்டுற ஒரு விஷயமா இருட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கரெக்டாக ஒரு அப்ரோச்சாக இந்த கதையில் பண்ணியிருந்தாங்க அண்டு ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கணும் போது அதில் வந்து தெரியாத சேஞ்சஸை மீட் பண்ணுறது அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஏரியாவை வெவ்வேறு ஏஜ் குரூப்ஸில் இருக்கிற ஆடியன்ஸு அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக ரொம்ப ரொம்ப ஆடியன்ஸுக்கு டக்குன்னு பிடிக்கிற மாதிரியும் அவங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஜோனுக்குள்ளே இந்த படம் இருந்தது அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்டு டோபோமை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டாக டெலிவரி பண்ணும்போது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஐடியாஸும் தொடர்ந்து எடிட்டிங் மூலியமாக அந்த படத்தோடைய டேரக்டர் கொடுத்துட்டே இருந்தது அதுவும் இந்த படத்துடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்டு நிகிலா சங்கர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு சீன் ரொம்ப கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்ற ஒரு இருந்துச்சு ஏன்னா அந்த டாக்ஸிக்காக அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு ஹீட்டடான மூமெண்ட்டில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கோம் அப்போ அந்த பையன் டக்குன்னு தலையில் அடித்தோடனே உடனே ஒரு ரியாக்ஷன் மாதிரி அங்கே ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒன்று இருக்கிறதாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு பாயிண்டில் வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி பையனுக்குள்ளே ஒரு மாடி மேலே ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க அதுவாக இருக்கட்டும் அங்கேருந்து அந்த வந்து இப்படி தப்பிச்சு போக போகிறாங்க அந்த ஒரு ஏரியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டே போகிறோம் அவங்க வந்து ஏரியா எல்லாமே அவங்க அவங்க அவங்களுடைய ஃபுல் பெஸ்ட் என்னவோ அது இருந்துருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் எனக்கு யார் பிடிச்சிருந்தோன்னா இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு நடிச்சிருந்தார் அவரும் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ரொம்ப நீட்டாக ரொம்ப சட்டலாக கிட்டத்தட்ட எனக்கு அவர் போதெல்லாம் வந்து மகிழ்ச்சி திருமணி அவருடைய லுக்கில் இருந்தார் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரைசேஷனாகவே இந்த கதையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இதுதான் நீங்கள் லோபமாய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுவேன் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு டடாபா வச்சுக்கணும் நான் கேஸ் கே பாய்